லவங்கப்பட்டை வெத்தலை இஞ்சி பூண்டு. லவங்கப்பட்டை வெத்தலை இஞ்சி பூண்டு. ஹாய் டீம், அனைவருக்கும் வணக்கம். என்னடா திடீர்னு லவங்கப்பட்டை வெத்தலை இஞ்சி பூண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, இப்படிதான் நம்ம வீட்டுல ஏதாவது பொருளை வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பி விடுவாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? மறந்துடுவோம். சோ அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் தான் ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ் அப்படின்ற இந்த ஒரு போயத்துல சொல்லியிருப்பாங்க. சோ 6th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற 3rd யூனிட்ல போயமா கொடுத்துருக்கிறதா ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ். இந்த போயத்தை எழுதினவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திய எழுத்தாளரான ராஜ் ஆறுமுகம் அப்படின்றவர் தான். சோ இவர் ஒரு இந்தியன் தான், பட் இப்ப வந்து ஆஸ்திரேலியால வசிச்சுட்டு இருக்காரு. அண்ட் இவர் நிறைய கதைகள் எழுதியிருக்காரு. இவர் லைஃப்ல சின்ன வயசுல நடந்த ஒரு கதையை தான் இதுல மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஓகே, சோ இப்ப பாக்கலாம் என்ன சொல்றாங்கன்னு. ராஜோட அம்மா என்ன பண்றாங்கன்னா, நீ போய் கடைக்கு போய் வெத்தலை அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் வாங்கிட்டுவான்னு சொல்லி அனுப்பிச்சுடுறாங்க. ராஜ் வந்து என்ன பண்றா, மனப்பாடமா பாட்டு பாடிக்கிட்டே போறாரு. போயிட்டு கடைக்கு போய் முத்து அண்ணா இருக்காரு. முத்து அண்ணா தான் கடைக்காரு. அவர் வந்து கேட்கிறாரு, என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, எனக்கு வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் வந்து ஊறுகாய் வேணும் அப்படின்னு சொல்லி மாத்தி சொல்லிடுறாங்க. அண்ட் அதை வாங்கிட்டு வந்து அவங்க அம்மா கிட்ட கொடுக்குறாங்க. அவங்க அம்மா காதை பிடிச்சி திருக்குறாங்க, நான் வந்துட்டு இதுவா சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி நான் பாட்டு பாடிட்டே போய் அங்க கடைக்கிட்ட போய் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ராஜ் ஆறுமுகம் சொல்லியிருப்பாரு. சோ குழந்தைகளுக்கான கதைகள் இல்லையா, அதனால ரொம்ப ஃபன்னா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே, சோ இன்னைக்கு ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ் அப்படின்ற ஒரு போயமும் அந்த போயத்தை எழுதினவர் ராஜ் ஆறுமுகம் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சோ மச். சோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.